ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, பல நாட்களாக நீயும் உன் துணையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் இருவருமே ஒருவரை ஒருவர் எங்கு இருக்கிறார், என்ன செய்கிறார் என்று கூட தெரியாமல் மனம் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் உங்கள் இருவரை பற்றியும் பேசத்தான் உன் சாயப்பா இந்த நேரத்தில் என் வார்த்தைகளால் உன்னிடம் பேசலாம் என்று வந்தேன். என் செல்ல பிள்ளையே, அப்பா சொல்வதை பொறுமையாக கேள். ஏதேதோ காரணங்களால் நீங்கள் இருவரும் பிரிந்து வாழ்கிறீர்கள். எனக்கு தெரிந்தவரை அவ்வளவு பெரிய பிரச்சனையாக உங்களுக்குள் எதுவும் இல்லை என் கண்ணே. இருவரும் சரி செய்யும் பிரச்சனைதான். ஆனால் இடையில் இருக்கும் மனிதர்களால் இந்த பிரிவு இவ்வளவு தூரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இதையும் உன் சாயப்பா சரி செய்து உன் வாழ்க்கையை உன் கரங்களில் கொடுக்கலாம் என்றுதான் பல காரியங்களை நானும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வேதனையையும் கண்ணீரையும் தீர்த்து உன் முகத்தில் நிரந்தரமான புன்னகையை பார்த்து நீ உன் துணையுடனும் நீ குடும்பத்துடனும் வாழ்வதை பார்க்க வேண்டும் என்றுதான் இது நேரம் முதற்கொண்டு நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையை நான் இப்படியே விட்டுவிடுவேனோ என்ற கவலையில் நீ அழுது கொண்டிருக்கிறாயல்லவா? கண்ணீர் விடாதே என் செல்வமே, உன் வாழ்க்கை மலரும், நீ நிம்மதியாக வாழ்வாய். என் தங்கமே, உன்னுடைய கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் உன் கண்களுக்கு முன்பே நான் அவர்களுக்கு தண்டனையும் தருவேன். அதையும் நீ உணர்வாய் என் செல்லமே. இனி யாரும் உன் வாழ்க்கையில் விளையாடாதபடி நான் உன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வேன். எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. இனி பிறக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான உயர்வை ஒவ்வொரு வெற்றி படிக்கட்டாக உன் கரங்களை பிடித்து நானே கூட்டிச் செல்வேன். எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இனி உனக்கு வராது என் பிள்ளையே. வெகு நாட்களுக்கு பிறகு உன் துணையை உன் கண்களில் நான் காண வைக்கப் போகிறேன். இது ஒன்றுதான் உன் மன வருத்தத்திற்கான மிகப்பெரிய காரணமாக இருந்ததல்லவா? இப்போது உன் துணையை நீ காணப் போகிறாய். ஆனால் அது எந்த இடம் என்றுதான் நான் சொல்லப் போகிறேன் என் செல்லமே. அதை கேட்டால் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும். உன் வாழ்க்கைக்கான முதல் படிக்கட்டே என் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகும். என் செல்ல பிள்ளையே, உன் துணையையும் உன்னையும் சந்திக்க வைக்கும் இடமாக என் ஆலயம் இருக்கப் போகிறது என் செல்லமே. என் கண்முன்னே நீயும் உன் துணையும் பார்த்து கொள்ளப் போகிறீர்கள். அதுதான் உன் வாழ்க்கைக்கான முதல் படிக்கட்டு என் பிள்ளையே. அந்த நாளில் இருந்து ஒரு புது வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். அதை உன் மனம் உணரும்படி நான் செய்வேன் என் தங்கமே. எதை நினைத்தும் வேதனைப்படாதே. உன் வாழ்க்கை உன் கரங்களில் உனக்கு கிடைக்கப் போகிறது. வேதனைப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து நிம்மதியாக இரு. உன் துணை உன் கண் முன்னே காணப் போகிறாய். இது நிச்சயமாக என் ஆலயத்தில் நடைபெறும் என் பிள்ளையே. அப்போது நீ மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டு எனக்கு நன்றியும் சொல்வாய். நிம்மதியாக இரு என் குழந்தையே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.